மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவல் இரண்டாம் அலை தீவிரமடைந்ததால் கடந்த சில வாரங்களாக முழு ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதை அடுத்து மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சலூன்கள், டாஸ்மாக் கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்டவை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இ சேவை மையங்கள், வீட்டு உபயோக மின்பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் பழுது நீக்கும் கடைகள் உள்ளிட்டவை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளை மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. பொது போக்குவரத்து சேவைகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் அதனை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் முதல்வர் ஆலோசனை செய்ய உள்ளார். பின்னர் இதுகுறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.